என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கேரளா தம்பி நெஞ்சார்ந்த வணக்கம். ஆண்களுக்கான ஹார்மோன் தான் டெஸ்டோஸ்டெரோன்றது. நம்ம உடம்போட மசிலு, ரோமங்கள், செமன் கிரியேஷன், செக்ஷுவலிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு ஹார்மோனோட டிபெண்டன்சியில தான் இருக்கு. ஆனால் நாம் செய்கிற சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஒரு ஹார்மோனோட ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணிவிடும். ஸோ இது வந்து இப்போ சொல்ல போகிற சில விஷயங்கள் ரீதியாக தான் நம்முடைய உடம்பே வந்து அதை பிரகடிப்பிக்கும். அதுல சில விஷயங்கள் மட்டும்தான் எப்பவுமே டயர்டா ஃபீல் பண்றது, டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றது எல்லாமே. அதே மாதிரி டெஸ்டோஸ்டெரோனுடைய அளவு வந்து கம்மியாகும் போது இதய நோய், புரோஸ்டேட் கேன்சர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட வழிவகுக்குது. நம்முடைய ஏஜ் வந்து அதிகமாகறதை பொறுத்து ஆண்கள்ல இந்த ஒரு டெஸ்டோஸ்டெரோன் ப்ரொடக்ஷன்ன்றது கம்மியாயிடும். ஆனா இது வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரிலாம் இருக்காது. அதாவது சிலருக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் மருந்துகள்லாம் வந்து ரொம்ப அதிகமா கன்சியூம் பண்ணோம்னா நம்மளுடைய டெஸ்டோஸ்டெரோன் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதே மாதிரி நாம ரொம்பவும் ஸ்ட்ரெஸ்டாவும் டிப்ரெஸ்டாவும்லாம் இருக்கும்போதும் நம்முடைய டெஸ்டோஸ்டெரோன் வந்து கம்மியாயிடும். ஸோ ஆனால் இதுவும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் சாப்பிட்டுட்டு இருக்கிற சில சாப்பாடுகள் கூட நம்முடைய இந்த ஒரு டெஸ்டோஸ்டெரோன் கம்மியாகிறதுக்கு வழிவகுக்குது. ஆல்கஹால், அளவுக்கு அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது நம்முடைய உடம்புல டெஸ்டோஸ்டெரோன் குறையறதுக்கு காரணமாகும். ரெண்டாவது ப்ரொசஸ்டு ஃபுட்ஸ், சோடியம், அதே மாதிரி கலோரி அதிகமாக இருக்கிற பஞ்சசாரம், இது மட்டும் இல்லாம ஃப்ரோசன் ஃபுட்டு, பேக்கேஜ்டு ஸ்நாக்ஸ், இதுல எல்லாமே இந்த டிரான்ஸ்ஃபேட்ன்ற ஒரு விஷயம் நல்லாவே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சாப்பாடுகள் சாப்பிட்றதும் நம்முடைய டெஸ்டோஸ்டெரோன் கம்மியாகிறதுக்கு காரணமாகும். இனி இந்த டெஸ்டோஸ்டெரோன் குறைபாடுனாலேயே நமக்கு ஹேர்ஃபால் மாதிரியான பிரச்சனைகள் கூட வரலாம். ஆனால் இது டெஸ்டோஸ்டெரோன் குறைபாடினால மட்டும்தான் வரும்ன்றதும் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து ஜெனட்டிக்ஸ் ஆகும், நிறைய பேருக்கு வந்து டெஸ்டோஸ்டெரோன் இல்லாமல் வேற ஏதாச்சும் விஷயத்தினாலையும் இல்லாமல் வந்து இந்த மாதிரி வரலாம். அதாவது தண்ணி மாற்றி குடிச்சிட்டோ இல்லாட்டி வேற சில ஹேரில் வந்து மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியும் வந்து வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ண முடிகிற ஒரு ஆயில் தான் டாக்டர் ஹெர்பலுடைய ஹேர் ரீக்ரோத் ஆயில். இதில் ஆம்லா, வெட்டிவேறு, எள்ளெண்ணெய் இந்த மாதிரியான 21 நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அடங்கி இருக்கு. சல்ஃபேட் மாதிரியான எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் இதில் வந்து அடங்கினதில்லை. இது எப்படி ஒர்க் ஆகும்னா நம்முடைய ஸ்கேல்ப் ஏரியாவில் பிளட் ஃப்ளோன்றது கம்மியாக இருந்தால் பிளட் ஃப்ளோ அதிகரித்து நம்முடைய ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்பீடாக மாற்றும். இனி இது எப்படி அப்ளை பண்ணிக்கணும்னு கேட்குறீங்கன்னா நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த எண்ணெயை எடுத்து நம்முடைய ஸ்கேல்ப் ஏரியாவில் நல்லாவே அப்ளை பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்சு உடனே வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறது லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோ பேக் டு தி டாபிக். இனி இது இல்லாமல் நமக்கு வேற எந்த மாதிரியான சாப்பாடுகள்லாம் சாப்பிடலான்றதை பற்றி பார்க்கலாம். அதில் ஒன்றாவது என்னென்னா முட்டை, ப்ரோட்டீன், கொலஸ்ட்ரால், வைட்டமின் டி, ஒமேகா 3 இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே முட்டையில் வந்து அடங்கியிருக்கு. இது எல்லாமே டெஸ்டோஸ்டெரோனுடைய ப்ரொடக்ஷனுக்கு ரொம்பவும் உதவி செய்யுது. ஸோ நம்ம தினசரி முட்டை சாப்பிட்றது நம்முடைய டெஸ்டோஸ்டெரோன் லெவலை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். தென் இதுக்காகவே, அதாவது டெஸ்டோஸ்டெரோன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நமக்கு வேணும்னா சில கேப்சியூல்ஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். பட் இன்றைக்கி இன்றைய காலத்தில் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா நிறையவே தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து, அதாவது ஸ்டெராய்ட்ஸ்லாம் அடங்கின ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கு. ஆனால் இங்கே வந்து சர்டிஃபைடான ஒரு சித்தா டாக்டர் டிசைன் பண்ண ஜீனியஸ் ஹெர்ப்ஸ்ன்ற டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்டரை பற்றி கூட உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண விருப்பப்படுறேன். இது நாம் யூஸ் பண்ணும்போது நம்முடைய பாடியில் இருக்கிற தேவையில்லாத ஃபேட்டி எல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு ட்ரிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் ஆண்மை, அதாவது மெயில்னஸ், அதே மாதிரி பேஷன்ஸ், காம்னஸ், அதே மாதிரி ஸ்டெடினஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால ஆன்டி ஏஜிங்காக இருக்கிறதுக்கும் நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது ஆன்டி ஏஜிங்னா நமக்கு வந்து ஏஜ் அதிகமாக ஆக நம்முடைய ஸ்கின் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப ஒரு ஏஜ் ஆன மாதிரிலாம் தெரியும்ல, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. தென் இது வந்து நம்ம ஒரு நாளில் 3 கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது முழுக்க முழுக்க ஹெர்பல்ஸ்னாலேயே தயாரிக்கப்பட்டது. 3 கேப்சூல்ஸ் எடுத்துக்கலான்னு சொல்லும்போது காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா, அதே மாதிரி ஆஃப்டர்நூனு, அதுக்கப்புறமா ஈவினிங். தென் இது இந்த கேப்சூல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கும் போது கார்போஹைட்ரேட், அதாவது இந்த சோறு, ஸோ அந்த ரைஸோட ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதையெல்லாம் வந்து கன்சியூம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ணோன்னா இந்த ரிசல்ட்டுன்றது கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைக்கும். அதே மாதிரி இது கன்சியூம் பண்ணிக்க போது அந்த ஒரு நாளில் மினிமம் ஒரு 40 நிமிஷம் வாக்கும், அதே மாதிரி ஒரு 50 மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட்
பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது ரிசல்ட்டு வந்து ஸ்பீடாக மாற்றும். ஸோ ப்ராடக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. ஸோ பேக் டு த பாயிண்ட். இரண்டாவது கீரை. பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்த இந்த கீரைன்ற விஷயத்தை வந்து டெஸ்டோஸ்டெரோன் அதிகமாக இருக்கிற ஒரு விஷயமாகவே கண்டுட்டு வருது. கீரை இலையில வந்து மெக்னீஷியம் நல்லா அடங்கி இருக்கு. ஸோ இது வந்து டெஸ்டோஸ்டெரோன் கூட கனெக்டடு. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் B6, அயனு இந்த மாதிரியான விஷயங்கள் கூட கீரையில் அடங்கி இருக்கு. அதே மாதிரி அடுத்தது தேன். தேனில் வந்து போரோன்ற ஒரு விஷயம் நல்லாவே அடங்கி இருக்கு. ஸோ இதுவும் டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய ரோலே பிளே பண்ணுது. அடுத்தது வெளுத்துள்ளி. நம்முடைய கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கம்மி பண்ணுற அல்லிசின்ற ஒரு விஷயம் இந்த வெள்ளை உள்ளியில் வந்து அடங்கி இருக்கு. வந்து டெஸ்டோஸ்டெரோன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் இருக்கிற வேறு சில விஷயங்களை கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அடுத்தது பாதாம். பாதாம்ல சிங்குன்ற விஷயம் நல்லாவே அடங்கி இருக்கு. சோ இது வந்து நம்மளுடைய உடம்பில இருந்து டெஸ்டோஸ்டெரோன் லெவல் கம்மி ஆவறத வந்து தடுக்குது. சோ எனிவே இவ்வளவு விஷயங்கள் தான் இன்னைக்கு இன்றைய வீடியோல உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். சோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம நேச்சுரலி ட்ரை பண்றதுக்கு தயாரா இருந்தா நம்மளாலேயும் நம்மளுடைய டெஸ்டோஸ்டெரோன் லெவலை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். தென் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு இருந்தா அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. So stay grounded.